ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை ஃபுட். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி கடைகள்ல கிடைக்கிற மாதிரியான டொமேட்டோ சாஸ் ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டொமேட்டோ சாஸ் பண்றதுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்து கிளீனா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல பழுத்த தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். தக்காளியோட இந்த சென்டர் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா டொமேட்டோஸும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டங்க. நல்லா ஹீட் வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கணும்னு இல்லைங்க. பாருங்க, தக்காளியிலேருந்து நிறைய தண்ணி வெளியில வருது. இப்போ இந்த தண்ணியிலேயே நல்லா வேக வச்சுப்போம். பாருங்க, கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளியில நம்ம எதுவும் தண்ணி ஆட் பண்ணல. தக்காளியில இருந்து நிறைய தண்ணி வெளியில வந்திருக்கு. தக்காளியும் வெந்து வந்துட்டு இருக்குங்க. இன்னும் கூட நல்லா வேகணும், மசிஞ்சு வேகணும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விடலாங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. பார்க்கலாம், பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்திருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நைஸாக இந்த மாதிரி பேஸ்டாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி நம்ம தேய்ச்சிட்டே இருந்தோம்னா மேலே இருக்கிற அந்த திப்பி எல்லாம் அப்படியே நின்றுடுங்க. பியூரான பல்ப் மட்டும் நமக்கு வெளியில வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு நமக்கு திப்பி இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம்னா தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஸ்மூத்தான சாஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு பல்ப் கிடைச்சிருக்கு. நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த டொமேட்டோ பல்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்றேங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ சாஸ் நல்லா கொஞ்சம் லிக்விட் ஆன மாதிரி தெரியுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் அதே மாதிரி இங்கே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது சாஸ்க்கு நல்லாவே கலர் கொடுக்கும். சாஸ் வந்து நமக்கு கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் இதில் வினிகர் ஆட் பண்ணுறேங்க. வினிகர் ஆட் பண்ணும்போது நம்ம இதை 3 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல வினிகருக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஆனால் லெமன் ஜூஸ் வச்சு நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. சாஸ்க்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தேவைப்படுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி நான் பண்ணும்போது சாஸ்லேருந்து எதுவும் தண்ணி பிரிஞ்சு வரல. இப்போ நமக்கு சாஸ் ரெடியாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்ல சாஸ் நம்ம ஆட் பண்ணும்போது சாஸ்ல இருந்து தண்ணி எதுவும் நமக்கு பிரிஞ்சு வரலைங்க. இப்போ சாஸ் நமக்கு கரெக்டான பதத்துல இருக்கு. அப்படி தண்ணி பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சாஸ் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு சாஸ் கரெக்டான பதத்துல தான் இருக்கு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாத்துக்குமே இந்த டொமேட்டோ சாஸ் ரொம்ப யூஸ் ஆகுங்க. கடைகளில் வாங்குகிற சாஸில் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 3 மந்த்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருசுவை ஃபுட் சேனலில் லைக் பண்ணுங்கள்,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.